இன்னைக்கான அப்டேட்ஸ்ங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையா மாடர்ன் ட்ரோன், அதுவும் தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 7 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ட்ரோனால பறக்க முடியுமா? இது தர்மபுரியில காரிமங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, அங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூலமா கிரிமினல்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், டிராபிக் ஜாம் அப்புறம் ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் அப்டேட், ஒடிசால மாடர்ன் ஹாக்கி ஸ்டேடியம் வந்து அந்த ஸ்டேட்டோட சிஎம் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. மொத்தம் 261 கோடி பட்ஜெட், 15 மாசத்துல முடிச்சுட்டாங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு பேரு பிர்சா முண்டா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பிர்சா முண்டா அப்படின்றவரு ஒரு நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட. கொஞ்சம் பேருக்கு இவரை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியாதுங்க. அண்ட் தேர்ட் அப்டேட், கேரளால தான் முதல் முறையா உலகத்திலே கம்பேர் பண்றப்ப கேரளால திருவனந்தபுரத்துல தான் இந்த பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் மியூசியம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. பனை ஓலையில் எழுதப்பட்ட நிறைய ஓலைச்சுவடிகளை இங்கேதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பட்ஜெட் மொத்தம் 3 கோடிங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் இன்னாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அங்க போனோம் மாடர்ன் டெக்னாலஜியோட மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் அப்டேட், குஜராத் இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் அகமதாபாத்ல நடக்க போது. இது அந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கிடையாதுங்க, இன்டர்நேஷனல் லெவலில் குஜராத்தை சுற்றி இருக்கவங்களும் அக்ராஸ் த கண்ட்ரி யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது January 8th-14th வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு அப்டேட்ஸோட பார்க்கலாம்.